பசுமை குடில் அமைச்சு அந்த பசுமை குடில என்ன ஈல்டு போட்டால் ரிட்டர்ன்ஸ் வரும், சென்னை மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதெல்லாம் ஒரு கணிச்சு அதனுடைய விளைவு தான் பசுமை குடில் அமைச்சு. ஒரு வெள்ளரிக்காய் அப்படிங்கிற இங்கிலீஷ் குக்கம்புங்கிற அந்த வெள்ளரிக்காய் போட்டு அதை மார்க்கெட் கொடுக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அதை விவசாயம் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம்னா ஒரு ஏக்கரில் ஒரு விதை போட்டோம்னா அந்த விதை 20 அடி அந்த செடி வளரும். 20 அடி வளரனா 20 அடிக்கு அடுத்து தான் ஒரு விதை போட முடியும். அப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம 1000 விதை தான் போட முடியும். ஆனால் அந்த பசுமை குடில் போட்டால் 60 டன் எடுக்கலாம், 10 மடங்கு அதிகமாக எடுக்கலாம். எப்படி 10 டன் அதிகமாக எடுக்கலாம்னா, இப்போ வெளியே வச்ச பண்ணையில் ஒரு பூச்சி ஒரு இடத்துல நோய் தாக்குதல்னா இந்த வயலுக்கும் பாதிச்சிடும், மொத்தமும் பாதிப்பு உண்டாகும். ஆனால் இங்கே பாதுகாக்கப்பட்ட விவசாயம், இதில் ஒரு பூச்சி உள்ளே வராது. ஒரு செடியில் 5 கிலோலேருந்து 10 கிலோ காய்க்கும். ஒரு செடிக்கு 5 லிருந்து 10 கிலோனா ஒரு வருஷத்துக்கு 60 டன் குறைஞ்சது எடுத்து முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 ஈல்டு பண்ணலாம். ஒரு ஈல்டுக்கே 60 டன்னா ஒரு வருஷத்துக்கு 3 ஈல்டு 180 டன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு விவசாயி அப்படின்னா அவன் அழுக்கு சட்டை தான் போட்டுக்கணும், பேர்த்து விறுவிறுத்து தான் இருக்கணும், அந்த வயலில் போய் அப்படி காஞ்சு ஒரு மாதிரி இல்லாமல் இருக்க டீசெண்டாக இனிமேல் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா அதர் கண்டிஷனாக இப்போ தான் கோல்டு சூட்டு போட்டு தான் நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கத்துக்குடைய முதல் ஸ்டெப்பு தான் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கு. செய்தி அலசல் நேயர்களுக்கு பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வகையில் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு காட்சி பொருளாக மாறிப்போன ஒன்றா ஆகிப்போச்சு. ஏதோ டிவி சீரியலில் வர மாதிரிய இப்போ நிகழ்வாக அது மாறி போயிருக்கு. அதை மாற்ற வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருந்தாலும் கூட வெறும் பேச்சு வழக்காக மட்டுமே அதை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை மாற்ற வேண்டிய மாற்றத்துக்கான ஒரு இயல்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக கிங் மேக்கர் தொடர்ந்து இருந்து வரும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து ரியல் எஸ்டேட் தொழிலை மிக நேர்த்தியாக செய்து முடித்தவர்கள் இப்போ விவசாயத்தை காப்போம் என்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு களமிறங்கியிருக்காங்க. அதுக்கான நிறுவனர் டாக்டர் எஸ் ராஜசேகர் அவர்கள் தான் இன்னைக்கு நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். ரியல் எஸ்டேட் தான் நீங்கள் மிக நீண்ட நாட்களாக செய்ய வந்த தொழில். இப்போ திடீர்னு விவசாயத்து மேலே உங்களுக்கு என்ன அக்கறை ஏற்பட்டுச்சு? கண்டிப்பாக உழவுக்கு உயிர் கொடுப்போம், அந்த உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இன்றைக்கி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 20 ஆண்டில் மக்கள் சேவை செய்கிற மாதிரி லேஅவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு 96,000 பிளாட் வித்துட்டோம். கடந்த 5 ஆண்டுகளை ஃபார்ம் லேண்ட் பண்ணுறோம். சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறோம். 1/2 ஏக்கர், 1/2 ஏக்கர், 1 ஏக்கர். நம்மகிட்ட ஒருத்தர் இடம் வாங்கினாருன்னா 1/2 ஏக்கர் வாங்குறாருன்னா வாங்கக்கூடிய இடத்துல சுற்றி 4 போட்டு பென்சிங், ஒரு 48 கல் போட்டு அதை சுற்றி கம்பி வேலி போட்டு, ஒரு ஆடு மாடு கூட போகாமல் கம்பி வேலி போட்டு, ஒரு கேட் ஒன்று போட்டு, உள்ளே ஒரு 40 மரம் வச்சு அதுக்கு ட்ரிப்ரிகேஷன் போட்டு 1 வருஷம் வளர்த்து தரோம். இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு 3000 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த 3000 பேரில் சில பேர் வந்து அது வீக்கெண்டானா அதில் வந்து ஒரு வீடு கட்டி பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகிறாங்க. சில பேர் மரம் மட்டும் வச்சு அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் பயிர் மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து எம்டியாகவே வச்சுருக்காங்க. அந்த எம்டியாக வச்சுருக்கோம் கேட்குறாங்க, இதில் ஏதாவது ஒரு இன்கம் வர மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு. அப்போ அதில் இன்கம்னா இன்றைக்கி விவசாயம் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அந்த விவசாயத்துலேயும் நவீன விவசாயம் இன்றைக்கி எல்லா துறையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆட்டோமொபைல்ஸ் துறை எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி. ஆனால் விவசாயம் மட்டும் பின்தங்கியே போயிட்டுருக்கு. அப்போ இந்த விவசாயம் தூக்கி நிப்பாட்டதுக்கு என்ன வழி? இப்போ தான் நவீன விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம், சர்வே பண்ணுறோம். இந்த மாதிரி விவசாயம் உலக நாடுகளில் உக்ரைன், இஸ்ரேல், நெதர்லாந்து, ஐரோப்பிய கண்ட்ரியில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே மண் நல்லா இருக்காது, சாயல் நல்லா இருக்காது, தண்ணி வசதி கிடையாது, சீதோசனம் கரெக்டாக கிடையாது. அந்த மாதிரி நாட்டிலேயே இந்த மாதிரி வெர்டிகல் ஃபார்ம் பண்ணி பசுமை குடியில் அமைச்சு இந்த விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ ஏன் இது இந்தியாவில் வந்து எல்லா டைம்லையும் விவசாயம் பண்ணலாம்? ஏன்னா சீதோசன நிலை எல்லா டைமும் நல்லாயிருக்கும். 365 நாளும் இங்கே பண்ணலாம் விவசாயம் தெரிஞ்சதனுடைய விளைவு. அதை நல்லா அப்சர்வ் பண்ணி 1 வருஷம் நல்லா கற்றுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு 2.5 ஏக்கர் இடம் எடுத்து அந்த 2.5 ஏக்கரில் பசுமை குடியில் அமைக்கிறோம். பசுமை குடியில் அமைச்சு அந்த பசுமை குடியில் என்ன ஈல்டு போட்டால் ரிட்டர்ன்ஸ் வரும், சென்னை மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, அதெல்லாம் ஒரு கணிச்சு அதனுடைய விளைவு தான் பசுமை குடியில் அமைச்சு. ஒரு 1 வருஷமாக நாங்கள் அந்த ஈல்டு எடுத்துக்கிறோம். வெள்ளரிக்காய் அப்படிங்கிற இங்கிலீஷ் குக்கம்புங்கிற அந்த வெள்ளரிக்காய் போட்டு அதை மார்க்கெட் கொடுத்துருவோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் முடிவு பண்ணேன். இப்போ நம்மகிட்ட இடம் வாங்கினவங்க நிறைய பேர் இடத்த சும்மா வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி இடத்துல இந்த பசுமை குடியில் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு மதுராந்தகத்தில் இப்போ ஒரு 50 ஏக்கர் வாங்கியிருக்கேன் சார்.
இப்போதான் அந்த ஏன் பண்ணுங்கிற எண்ணத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் ரெஸ்பான்சிபிளான. இப்போ உங்ககிட்ட இடம் வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன இதுல லாபம் கொடுக்குறீங்க? இடம் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்க தான் பயன்படுத்துறீங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? இதில் இடத்த வந்து வாங்கிக்கிறீங்க சார், நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்க, உங்கள் பேரில் தான் இடம் வாங்கிக்கிறீங்க. ஒரு ஏக்கர் இடம் வாங்குறீங்க, உங்கள் பேரில் வாங்கிக்கிறீங்க. உங்கள் பேரில் வாங்கின இடத்துல நீங்கள் தான் அதில் ஸ்ட்ரக்சர், அந்த பசுமை குடில், நவீன விவசாயத்துக்கு உண்டான குடில் அமைச்சு நீங்கள் தான் தரீங்க. ஆனால் நீங்கள் அமைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி சப்போர்ட் பண்ணோம்னா, அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் ஒரு ஏக்கர் இடம் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது அந்த வாங்கின இடத்த அந்த லேண்டை கொண்டு போய் பேங்க்கில் முதல்ல நம்ம பேங்க்கில் வச்சு தான் அமௌண்ட்டு வாங்கணும். நீங்கள் பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வாங்குகிற அமௌண்ட்டுக்கு தான் சப்சிடி தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ஹெச்பிங்கிற போர்டு, நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டுலேருந்து. நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ, இப்போ 50 லட்சரூபா 55 லட்சரூபா செலவு ஆகுதுன்னா, அந்த ஹார்டிகல்ச்சர் போர்டுலேருந்து உங்களுக்கு 25 லட்சரூபா மானியமாக கொடுத்துறாங்க. நீங்கள் பேங்க்கில் ஒரு 55 லட்சரூபா லோன் வாங்கினீங்கன்னா 25 லட்சரூபா மானியமே உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டிருக்கீங்க? இன்னும் மீதி ஒரு 30 லட்சம் இருக்குது. நான் ஒரு வருஷத்துக்கு அந்த வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு ஒரு வருஷத்துக்கு 12 லட்சரூபா ரிட்டர்ன்ஸ் தரேன். அசூரன்ஸை அதை அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும். அவ்வளோ கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இதுக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை ரெஸ்பான்ஸாக சொல்கிறேன். ஏன்னா கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி 18 வருஷம் ரன் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி 20 வருஷம் இவ்வளோ ப்ராப்பராக செஞ்சுருக்க கம்பெனி எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் இந்த பசுமை குடில் ஸ்ட்ரக்சர் அமைச்சு. இப்போ நானே மதுராந்தகத்தில் ஒரு 50 ஏக்கர் இடம் வாங்கி அதில் 1 ஏக்கர் இதே பசுமை குடில் அமைச்சு இன்றைக்கி டெய்லி மார்க்கெட்டுக்கு அங்கேருந்து இங்கிலீஷ் குக்கர் வெள்ளரிக்காய் மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்கு. இங்கே இந்த விவசாயத்தில் எப்படி இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வெளியே வச்சு ஒரு விவசாயம் பண்ணுறோம், ஒரு வெள்ளரிக்காய் போடுறோம்னா நல்ல மழை பெஞ்சதுன்னா நம்ம போட்ட விதையெல்லாம் அப்படியே அழுகி போயிடும். இல்லை செடி வளர்ந்ததுக்கப்புறம் மழை தொடர்ந்து அடித்தா காயெல்லாம் அழுகி போயிடும். தொடர்ந்து வெயில் அடிச்சு சார், வெயில் அடித்தா செடியெல்லாம் காஞ்சி போயிடும். இல்லை காற்று அடிச்சு சார், செடியெல்லாம் சாஞ்சு போயிடும். இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அதில் விவசாயம் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம்னா ஒரு ஏக்கரில் ஒரு விதை போட்டோம்னா அந்த விதை 20 அடி அந்த செடி வளரும். 20 அடி வளரும்னா 20 அடிக்கு அடுத்து தான் ஒரு விதை போட முடியும். அப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம 1000 விதை தான் போட முடியும். இந்த மாதிரி நடைமுறை சிக்கலில் இருக்கிறனால தான் 6 டன் எடுக்காது. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் 6 டன் எடுக்க முடியும். ஆனால் அந்த பசுமை குடியில் போட்டால் 60 டன் எடுக்கலாம், 10 மடங்கு அதிகமாக எடுக்கலாம். எப்படி 10 டன் அதிகமாக எடுக்கலான்னா, நார்மலாக ஒரு விதை போடுற இடத்துல இப்போ இந்த பசுமை குடியில் 1 ஏக்கரில் 10000 விதை போடலாம். 8200லேருந்து 10000 விதை உள்ளே போடலாம். ஒரு விதை போட்டோம்னா இதில் எந்த விதமான நோய் தாக்குதல் இருக்காது. இப்போ வெளியே வச்ச பண்ணையில் ஒரு பூச்சி ஒரு இடத்துல நோய் தாக்குதல்னா இந்த வயலுக்கும் பாதிச்சிடும், மொத்தமும் பாதிப்பு உண்டாயிடும். ஆனால் இங்கே பாதுகாக்கப்பட்ட விவசாயம், இதில் ஒரு பூச்சி உள்ளே வராது. இது மண்ணில் பண்ணல, சாயலில் கூட பண்ணல, க்ரோ பேக் வச்சு அதில் கொக்கோ பித்து தேங்காய் நார் வச்சு அதில் வந்து விதை போட்டு இந்த விதை கீழேருந்து வெட்டிக்கெல்லாம் மேலே 10 அடி போகும். நரம்பளை சுற்றி சுற்றி மேலே 10 அடி போய் கீழே 10 அடி வரும். அப்போ 20 அடிக்கு நம்ம வந்து கீழே யூஸ் பண்ணுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1/2 அடி, 1 அடி தான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் 20 அடி வளரும். இதனால தான் உள்ள கிட்டத்தட்ட 10000 விதை போட்டு 10000 செடி வளர்க்க முடியும். ஒரு செடிக்கு விதையெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வாங்குறீங்க? இது இஸ்ரேல், நெதர்லாந்து, உக்ரைன்ல இருந்து பெற்ற விதை. அரசாங்கமே கொடுக்குதா இல்லை? இல்லை, இது வந்து இப்போதைக்கு வந்து நான் அங்கே தான் வாங்குறோம். நாங்கள் அதுக்குண்டான அப்ரோச் பண்ணியிருக்கோம். இங்கேயே அது கிடைக்கிறதுக்கு எதாவது ஏற்பாடு இருக்கா? ஓகே, இதில் என்ன வருமானம் வரும் அப்படின்னா, ஒரு 10000 விதை போடுறோம்னா ஒரு செடியில் 5 கிலோலேருந்து 10 கிலோ காய்க்கும். ஒரு செடிக்கு 5லேருந்து 10 கிலோனா ஒரு வருஷத்துக்கு 60 டன் குறைஞ்சது எடுக்க முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 ஈல்டு பண்ணலாம். ஒரு ஈல்டுக்கே 60 டன்னா ஒரு வருஷத்துக்கு 3 ஈல்டு 180 டன் எடுக்க முடியும். இந்த 180 டன்ல எப்படி நான் கிளைண்ட்டு கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியும்னா, கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன கமிட்மெண்ட் தரோம்னா 12 லட்சரூபா தரோம்னு சொல்கிறோம். வெள்ளரிக்காய் வந்து 180 டன் எடுக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. 1 கிலோ வெள்ளரிக்காய் ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் ரேட்னு இருக்கு, 20 ரூபாய் கம்மியாக கீழே போகாது. அப்போ 20 இன்ட்டு நம்ம ஒரு 30, அதாவது கிட்டத்தட்ட 180 டன் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சரூபா ஆகுது. நம்ம கிளைண்ட் கொடுக்குற கமிட்மெண்ட் 12 லட்சம் தான். ஆனால் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மேன் பவர் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஸோ உள்ள டெவலப்மெண்ட் இருக்குது. இது இத்தனை செலவும் போக நம்ம 12 லட்சரூபாங்கிறது கான்ஃபிடண்டாக கொடுக்க முடியும்னு நம்மளே போட்டு அதே இடத்துல செக் பண்ணதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடண்டாக நான் கேட்கல. ஒரு ஏக்கர் பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆட்கள், மேன் பவர் எவ்வளோ தேவைப்படுது? இப்போ இந்த பசுமை குடியிருக்குள்ளே எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மாதிரி தான். இதில் மேன் பவர் நிறைய தேவையில்லை. கீழே புல் களவு உள்ள வருதுன்னா கூட வீட் ஷீட்னு ஒன்று போட்டுருவோம், கீழே புல்லே உள்ளே முளைக்காது. இப்போ நம்ம நார்மலாக வச்சு போனோம்னா ஒரு ஏக்கர் களை எடுக்கிறோம்னா ஒரு 20 பேர் 30 பேர் இடம் எடுத்துகிட்டு போகணும் 4 நாளைக்கு.
அதுக்கு 500 ரூபானா கூட அதுக்கு 40,000-50,000 செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வீட் ஷீட் கீழே போட்டுருவோம், அந்த புல்லே மேலே முளைக்காது, உள்ளே தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது. ட்ரிப்ளிகேஷன் போட்டுருவோம், ஒரு செடி போடுறோம்னா ஒரு விதை போடுறோம்னா ஆரம்பத்தில் போட்ட அன்றைக்கி 25 ml, அது 10 நாளைக்கு 25, அதுக்கப்புறம் அது வளர ஒரு 10 நாள்லேருந்து 20 நாள்லேருந்து ஒரு 300 ml, அப்புறம் ஒரு 500 ml, நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் 42வது ஈல்டு எடுக்கல, அதுக்கு வந்து அதிகபட்சமான வாட்டர் 1 லிட்டர் தான். 1 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும், நம்ம தண்ணி ஃபுல்லாக கீழே மேலெல்லாம் போகாது உள்ளே வந்து. அதாவது இந்த விவசாயத்தை தார் ரோட்டில் கூட பண்ண முடியும், எந்த விதமான பாதிப்பும் இருக்காது உள்ளார். சேஃப்டியாக இந்த விவசாயம் பண்ணுறது தான் நவீன விவசாயம். எல்லா துறையும் வளர்ச்சி அடைந்த மாதிரி இந்த துறையும் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுக்கு பொதுமக்களாக நீங்கள் உங்களுடைய ஆதரவும், பத்திரிகையாளர்களும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இந்த விவசாயம் இன்னும் மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இந்த பயிர் வெள்ளரிக்காய் பயிர் வைக்கிறது எவ்வளோ நாள் ஆகும், அது எப்போ அறுவடை செய்ய முடியும்? ஒரு வெள்ளரிக்காய் விதை போடணும்னா அந்த வெள்ளரிக்காயுடைய லைஃப் 120 நாள் அதோடைய லைஃப். ஒரு சீடு போட்டு அந்த சீடுகளை வந்து 42வது நாள், அதாவது 30வது நாள்லேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும், 42வது நாள் அறுவடைக்கு வந்துடும். இந்த 42வது நாள்லேருந்து 120வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஏக்கருக்கு 2 டன் எடுக்க முடியும். அதுதான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வாங்கக்கூடிய வாடிக்கையாளரை முதல்ல இடத்த கூட்டி கொண்டு போய் காமிக்கிறோம், அந்த பசுமை கூட எப்படி பண்ணணும்னு காமிக்கிறோம், எல்லாத்தையும் காமிச்சு இந்த பேங்க் ப்ராசஸ்லேருந்து அந்த லேண்டை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறதுலேருந்து கவர்மெண்ட்டுடைய சப்சிடி வாங்கி தரதுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் உங்கள் ரிஸ்கே கிடையாது. இன்றைக்கி விவசாயத்தில் நஷ்டங்கிற சொல்கிறாங்களே, அந்த வார்த்தை இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு விவசாயி அப்படின்னா அவன் அழுக்கு சட்டை தான் போட்டுக்கணும், வேர்த்து விறுவிறுத்து தான் இருக்கணும், அந்த வயலில் போய் அப்படி காஞ்சிக்க ஒரு மாதிரி இல்லாமல் இருக்க டீசெண்டாக இனிமேல் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா அதர் கண்ட்ரீஸ்லாம் இப்போ தான் கோட் சூட்டு போட்டு தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கத்துக்குடைய முதல் ஸ்டெப்பு தான் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த விவசாயத்துக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கனால கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இதுக்காக வந்திருக்கோம் சார். இப்போ நீங்கள் அறுவடை பண்ணுற இந்த வெள்ளரிக்காய் முறையான விலை நிர்ணயப்பட்டு கிடைக்குதா, இல்லை விலை குறைவாக அந்த மாதிரியான பிரச்சனையாக? மார்க்கெட்டில் வந்து இந்த வெள்ளரிக்காய்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது சார். இப்போ வரைக்கும் இது எப்படி இங்கே சென்னை பக்கத்தில் போட்டால் இதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குமான்னு கேட்டால், இது வரைக்கும் சென்னைக்கு வர வெள்ளரிக்காயெலாம் இந்த இங்கிலீஷ் குக்கமர் அப்படிங்கிற வெள்ளரிக்காய் வந்து நாகரிக வளர்ச்சி சார். நீங்கள் சென்னை என்ன காய் வந்தால் டிஃப்ரென்ஸாக வந்தால் மக்கள் வாங்க தயாராக இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கத்தில் ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரிலேருந்து வந்துட்டுருக்கு ஏழு, இல்லைன்னா இந்த சைடு கம்பம் தேனி இந்த மாதிரி இடத்துலருந்து வந்துருக்கு. சென்னைக்கு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே இந்த மாதிரி விவசாயம் கிடையாது. அப்போ ஏன் முடிவு பண்ணோம், இதை எடுத்து நம்ம செஞ்சோம்னா இந்த மார்க்கெட்டுக்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்த முடியுங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் செஞ்சுருக்கேன். நிறைய ஆர்டர் இருக்கு சார். நிலம் உங்ககிட்ட வாங்குற அந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க சார். இடம் வாங்குறீங்க, உங்கள் பேரில் தான் இடம், உங்கள் பேரில் இடம் வச்சுக்கிறீங்க, அந்த லேண்ட் உங்கள் பேரில் இருந்தால் தான் நமக்கு சப்சிடி வரும், லோன் வாங்க முடியும். சப்சிடி யாருக்கு, எனக்கு வருமா உங்களுக்கு? யார் லேண்டு வச்சுருக்காங்களோ அவங்க பேர், உங்கள் பேரில் தான் பட்டாச்சிட்ட அடங்கல் எல்லாமே இருக்கும், அதனால உங்களுக்கு தான் வரும். நீங்கள் வந்து சப்சிடி வாங்கினாலும் நீங்கள் லோன் வாங்கியிருந்தால் தான் சப்சிடி கிடைக்கும். லோன் வாங்காமல் சப்சிடி தர மாட்டோம். ஏன்னா லோன் வாங்கினா தான் பணம் இல்லாதவர் தான் இந்த பசுமை குடியில் அமைக்க வராருன்னு கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு என்ஹெச்பிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மானியம். இந்த விவசாயத்துக்கு 50%, அந்த பசுமை குடியில் அடைக்க 55 லட்சம் அதுனா 25 லட்சம் ஸ்டேட் போர்ட் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டுலேருந்து சென்ட்ரல் போர்டுலேருந்து வாங்கி தரோம். இல்லை சார் என்னால் ஒரு 1/2 ஏக்கர் தான் பண்ண முடியும் அப்படின்னா அது ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா 8 லட்சம் ரூபா மானியம் கிடைக்கும், அதையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி வாங்கி தரோம். ஆனால் யார் லேண்ட் ஓனரோ அவங்களுக்கு தான் வரும். இப்போ ஒரு தண்டலம் பகுதியில் ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்கிறீங்க, 1 ஏக்கரில் சோதனை முயற்சி அதை ஆரம்பிச்சிங்க, வெட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. உங்களோட இலக்கு 8 ஏக்கரில் பயிர் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷம் ஏதோ ஒரு டார்கெட் வச்சு தான் ரீச் பண்ணோம். இப்போ இந்த வருஷம் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், இந்த வருஷம் ஒரு 250 ஏக்கரில் இந்த பசுமை குடியில் அமைக்கணும். மொத்த இண்டஸ்ட்ரியும் விவசாயத்தில் நஷ்டம் இல்லைங்கிறத புரிதல் வரதோடு நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதான் முதல்ல 50 ஏக்கர் எடுத்துருக்கோம். இந்த 50 ஏக்கரை ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் அதை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுத்து எங்ககிட்ட ஒரு 25 பேர் டாப் லீடர்ஸை எடுத்து மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்துறதுக்குண்டான ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் முதல்ல. அதனால் எங்களுக்கு 100% கான்ஃபிடன்ட் இருக்குது, இந்த 250 ஏக்கர் இந்த வருஷம் பண்ணிடலாம். அதனுடைய ஃபஸ்ட் அடி தான் இந்த 50 ஏக்கர் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வெள்ளரிக்காய் மட்டும்தான் பயிர் வைக்க முடியுமா, இல்லை வேறு காய்கறிகளை பயிர் வைக்க முடியுமா? இப்போ எங்களுக்கு தேவைகள் அதிகமாக வந்து வெள்ளரிக்காய் வந்து மார்க்கெட்டில் சர்வே எடுக்கலை, வெள்ளரிக்காய் வந்து வெளியிருந்து வரதுனால சென்னைக்கு பக்கத்தில் தான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறதுனால சரி ஓகே வெள்ளரிக்காய் பண்ணலாம். ஆனால் இதில் 28 வகையான பயிர் பண்ண முடியும், அதை ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 28 வகை எந்த காய்கறியோ இல்லை எது பண்ணாலும் நம்ம சென்னைக்கு பக்கத்துலேருந்து எதுவும் விளைவிக்கல, விவசாயம் பண்ணல, எல்லாமே லாங் டைம். ஒரு உதாரணம் சொன்னால் சென்னைக்கு ஒரு வெத்தலை தேவை அப்படின்னா
வெத்தளிக்கிறதுக்குள்ள திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் இப்படி ரொம்ப லாங்லேருந்து வந்துருக்கு. அதே வெத்தலையை இந்த பசுமை குடியில் போட்டு அமைச்சா நம்ம இங்கே பக்கத்துலேருந்தே நம்ம சப்ளை பண்ண முடியும். ஸோ எங்களால் வெத்தலை பண்ண முடியும். இன்னும் உள்ள சர்வே எடுக்கல, என்ன டிமாண்ட் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கல. இந்த டெக் ரோஸ் அப்படின்ற ரோஸு கூட வந்து நம்ம ஒசூர்லேருந்து எடுத்துருக்கோம், அதையும் சென்னையிலேருந்து பண்ண முடியும். இன்றைக்கி மெட்ராஸை பொறுத்தளவு ஐஃபையாக பெரிய பெரிய மேரேஜ் பெரிய ஃபங்க்ஷன்லாம் பொக்கேயோ இல்லை அலங்காரத்துக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளவர்ஸு ஒசூர்லேருந்து மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. அந்த சூழலையும் உடைக்க முடியும், நம்ம இங்கேருந்தே நம்ம பண்ண முடியும். அதில் ஆர்கிட் அப்படிங்கிற ஃப்ளவர் வருது, செர்ஃபரா கார்னேஷன் இப்படி நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வெளியும் தான் வந்துட்டுருக்கு. அதை நம்மளால் செய்ய முடியும். உள்ளே போக போக இன்னும் நிறைய சர்வே எடுத்திருக்கோம். மெட்ராஸில் இந்த மாடு இருக்கிறது கூட கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மாடு இருக்கும். இந்த மாடுக்கு உணவு எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு இடத்துல புல்லை அறுத்துட்டு வந்தே வாங்கிட்டு வந்து தான் போடுவாங்க. அதையே இந்த பசுமை குடியில் அமைச்சு இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ண முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சர்வே பண்ணி தான் இந்த மார்க்கெட்டுக்கு வரோம். 28 வகையான காய்கறியும் இதை சர்வே பண்ணியிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த பசுமை குடியில் அமைச்சு மக்களுக்கு கொண்டு போய் இந்த சேவையை செய்ய முடியும்னு நம்பிக்கையோ இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், லைஃப்பும் நல்லா பெரிய அளவில். இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலத்தில் தான் அந்த இடம் வாங்கிருக்கீங்க, இது மட்டும்தான் இதுதான் இலக்கா இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு பசுமை குடியில் அமைச்சிருக்காங்க? ஃபஸ்ட்டு எங்கேருந்து மக்கள் கேட்டாலும் சார் நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்க கேட்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த பஸ் எங்கள் ஊரில் பண்ண முடியும்? பண்ண முடியும், ஆனால் நான் அவர்கிட்ட போய் அங்கேயும் ஒரு மாடல் போட்டு செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே 50 ஏக்கரில் இங்கே வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு முதல்ல நான் திருப்தி பண்ணிடுறேன். 50 ஏக்கர் பண்ணிங்க பசுமை குடியில் அமைச்சு விவசாயம் பண்ணி அவங்களுக்கு ஈல்டு நல்ல ரிட்டர்ன்ஸும் நான் கொடுத்து ப்ரூவ் பண்ணேன்னா எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து யாருக்கு இருந்தாலும் என்னால் செஞ்சு கொடுக்கும். ஆனால் நான் கொடுக்குற கமிட்மெண்ட் 12 லட்சம் ரூபாங்கிற சென்னையில், ஏன் சென்னையில் நான் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது சார், சென்னைக்கு பக்கத்தில். இப்போ கிராமத்தில் 1 ஏக்கர் நீங்கள் இடம் வாங்கி இதே பசுமை குடியில் அமைச்சோம்னா 1 ஏக்கர் இன்றைக்கி வாங்குற ரேட்டு 5 லட்சமோ இல்லை 10 லட்சம் கொடுத்து கூட ஏக்கர் வாங்கலாம். ஆனால் 10 வருஷம் கழிச்சா அந்த 1 ஏக்கர் அதே காஸ்ட்டில் தான் இருக்கும், அது வளராது. அதில் ஏதாவது வருமானம் ஏதாவது வந்துட்டு இருக்கலாம், முடிஞ்சு அடுத்த லெவல் ரீச் பண்ண முடியாது. ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டு இன்றைக்கி நான் விற்கிற ரேட்டில் 1 ஏக்கருடைய காஸ்ட்டு 50 லட்சரூபா, பக்கத்து இடம் 1 ஸ்கொயர் ஃபீட் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க பக்கத்து இடமே. 10 வருஷம் கழிச்சு இந்த லேண்டு அதே 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் போகுதுன்னா கூட நம்முடைய லேண்டுடைய காஸ்ட்டு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா. ஸோ லேண்டில் பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குங்கிறது ப்ரூவ் பண்ண முடியும். இதை தாண்டி நானும் இன்கம் கொடுத்துருக்கேன். சரி சார், இந்த விவசாயம் பெருசாக பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல விவசாயமே பண்ண முடியல அப்படி வச்சுங்க. இந்த விவசாயமே பண்ணலனாலும் நம்ம கூட வாங்குற வாடிக்கையாளர் யாருமே நஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு விவசாயமே பண்ண முடியல கூட இந்த லேண்டுடைய வேல்யூ 500 ரூபா போகுதுன்னா கூட கிட்டத்தட்ட நீங்கள் 40,000 ஸ்கொயர் ஃபீட் உடைய காஸ்ட் வந்து 2 கோடி ரூபா ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ அப்போ கூட நஷ்டங்கிறது வரவே வராது. அதை என்ன பண்ணுவோம், ஒரு அசோசியேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த லேண்டை கூட டிடிசிபி அப்ரூவல் வாங்கி விற்க முடியும். ஸோ அந்த இதெல்லாம் கான்ஃபிடண்டாக எடுத்து இத்தனை வருஷம் நம்ம மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கோட கம்பெனியோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கனால தான் நம்ம சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இதை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துணும் சார். சாதாரணமாக விவசாயம் பண்ணுறோம், இயற்கை விவசாயம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, அது வந்து ஒரு பெரிய குதிரை கும்பான ஒரு பெரிய விஷயம். இதுக்கான பயிற்சியெலாம் உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்குது? கண்டிப்பாக சார், இது கூட ஒரு நல்ல கேள்வி. இப்போ இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அனுபவம் வேணும் சார். முதல்ல எடுத்ததை டக்குன்னு போய் பண்ணிட முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இதில் அனுபவம் வாய்ந்தவர் ஒரு 15 வருஷம் இந்த பசுமை குடியில் இஸ்ரேலில் வந்து அதோடைய டெக்னிக் நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்தவர் தான் அப்புறம் வந்து இப்போ ட்ரைனிங் வச்சுருக்கோம். இது எத்தனை மணிக்கு தண்ணி ஊற்றணும், எத்தனை மணிக்கு வளர்ச்சி பண்ணணும், எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனர் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ரைட், அவர் வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே ஒரு 10 பேர் வேலையால் வச்சுருக்கோம். ரைட், இப்போ இவங்க சொல்கிறத இது வரைக்கும் வந்து ஓனர் சொல்லி ஒரு முதலாளி சொல்லி தான் லேபர்லாம் கேட்கணும். இங்கே வந்து இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்து ஒரு லேபர் சொல்லி நம்ம கேட்குற சூழ்நிலை இருக்குமே, ஃபஸ்ட்டு நம்மளே போய் ஒரு ட்ரைனிங் போயிட்டு. இந்தியன் ஹார்டிகல்ச்சர் இதில் வந்து பெரிய குளத்தில் இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்து என்னென்ன விவசாயம் பண்ணால் என்னென்ன ஈல்டு எடுக்கலாம், இதுக்கு எவ்வளோ செலவு குறைச்சி பண்ணால் மக்கள்கிட்ட இதை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னு எல்லா அனுபவத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதன் அந்த ட்ரைனிங்கும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் இப்போ இந்த நவீன விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கேன் சார். இப்போ 1 ஏக்கரில் 180 நாட்கள் பயிர் வச்சு தான் அறுவடை பண்ணுறீங்க, அதுக்கான செலவு ஆரம்பத்தில் அது பயிர் வைக்கிறதுக்கான செலவு, அதை பராமரிக்கிறதுக்கான செலவு, இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு பொருளை விற்கும்போது வருகிற லாபம் இதெல்லாம் எவ்வளோ எந்த அளவில் கிடைக்குது? இந்த கண்டிப்பாக சார், இப்போ அசூர்டு இன்கம்னு ஒன்று எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக கொடுக்குறேன்னா, வெளியே ஒரு விவசாயம் பண்ணோம்னா விதை போட்டிருக்கோம், 1000 விதை போட்டிருக்கோம், இந்த வருஷம் சரி ஓகே 2 லட்சம் இல்லை 4 லட்சம் எடுத்தாலும் நம்பிக்கையில் இருப்பீங்க, தொடர்ந்து மழைகளை அடிச்சிச்சுன்னா அந்த இன்கம் எடுக்க முடியாது. கொடுத்த கமிட்மெண்ட் அதனால தான் விவசாயி காப்பாற்ற முடியல.
இல்லை சார், மழையே போயில சார், மானம் மாத்த பூமியா இருக்கு சார், தண்ணியே கிடைக்கல, மொத்தம் காஞ்சி போச்சு. அப்ப எப்ப மழை பெய்யும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த விவசாயி? இங்க அந்த சூழ்நிலை இல்லை சார். அசோடு இன்கம் எப்படி தரணும்னா, உறுதியா இதில் போட்டால் இன்னைக்கு டேட்டு போடுறோம், ஒரு விதை போடுறோம், நாலாவது நாள் அந்த விதை வந்து முளைச்சி வெளியே வரும், பத்தாவது நாள் இந்த ஸ்டேஜில் இருக்கும், பதினஞ்சாவது நாள் இந்த ஸ்டேஜில் இருக்கும், முப்பதாவது நாள்லேருந்து இது பூ பூக்க ஆரம்பிக்கும், நாற்பத்தி ரெண்டாவது நாளில் காயை அறுவடையே பண்ணலான்னு டிக்ளேர் பண்ணலாம் சார். கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோ கிளியராக இருக்கும். அப்போ எத்தனை டன் எடுக்க முடியும்? இப்போ ஒரு ஏக்கருக்கு 60 டன் எடுக்க முடியும்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இன்னும் முயற்சி பண்ணுறோம், இதை வந்து 90 டன் ஆக்க முடியுமா? முடியும்னு சொல்லி எங்கிட்ட இருக்க ரிசர்ச் பண்ணவர் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தர் சொல்கிறார், இல்லை சார் இன்னும் ஜாஸ்தி எடுக்க முடியும். என்னன்னு கேட்டால் சிஸ்டம் தான், அதுக்கு என்ன ஊட்டச்சத்து கொடுக்குறோம், எந்த ரசாயனமும் வெளியே வந்து சேர்த்தக்கூடாது. அப்போ என்ன ஊட்டச்சத்து, எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சது அந்த ஆர்டிகல்ச்சர் டீம்லேருந்து கலந்து ஒருத்தர் வச்சுருக்கோம். அசோடு இன்கம் அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். நார்மலாக விவசாயத்தில் அப்படி சொல்ல முடியாது, பட் இது பாதுகாக்கப்பட்ட விவசாயம், இந்த நவீன விவசாயத்தில் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணோம். இப்போ இந்த விவசாயத்தை நம்பி உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நம்ம நிறைய இடம் வாங்கினவங்களா, ஏற்கனவே இடம் வாங்கினவங்க அரை கிரவுண்ட், அரை அதாவது காலி ஏக்கர், அரை ஏக்கர் வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, விவசாயத்தில் வருமானம் இருக்குதுன்னு நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லி சைட்டை கொண்டு போய் கூப்பிட்டு காமிச்சு இங்கேயே அதை பற்றி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கூட எஸ் அப்படின்னா சைட்டை கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா இது சின்ன அமௌண்ட் கிடையாது, ஒரு அரை ஏக்கரில் பண்ணாலும் 50 லட்சம் ஆகும், ஒரு ஏக்கர் பண்ணால் 1.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆகும். அதனால் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அவங்க செய்யக்கூடிய கேப்பபிள் இருந்தால் மட்டும்தான் கிளையண்ட்டை சைட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்.